வணக்கம், நான் சித்ரா பேசுகிறேன். இன்றைக்கி கதம்ப மாலையில் புரட்டாசி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தமிழ் மாதங்களில் ஆறாவது மாதம் புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்புத்தன்மை உடையது. இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளை கும்பிடுறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை பார்த்தோன்னா பெரும்பாலும் எல்லோரும் விரதம் இருப்பாங்க, அதுவும் சாப்பிடாமல் விரதம் இருப்பாங்க. திருப்பதியில் பிரம்மோற்சவம் நடக்கும், பெருமாள் கோயில் எல்லாத்துலேயுமே பிரம்மோற்சவம் நடக்கும். இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாளை நோக்கி விரதம் இருந்தால் நம்ம நினச்ச காரியம் நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஐதீகம். இப்போ இந்த புரட்டாசி மாதம் விரதம் இருக்கிறதுக்கு எல்லோரும் வந்து பெருமாளை வந்து நெய் தீபம் போட்டு விளக்கேற்றுவாங்க, மாவிளக்கு போட்டு விளக்கேற்றுவாங்க. அதுக்கப்புறம் புரட்டாசி மாதம் அன்னைக்கு எள்ளு சாதம் பண்ணி பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணி காக்கைக்கும் போடுவாங்க. இந்த எள்ளு சாதம் பெருமாளுக்கு மட்டும் விசேஷம் கிடையாது, நம்ம வீட்டில் வந்து முன்னோர்கள் இறந்து போயிருப்பாங்க, அவங்களுக்கு அவங்கள நினச்சி இந்த எள்ளு சாதம் பண்ணி நம்ம காக்கைக்கு போடும்பொழுது அவங்களுடைய ஆத்மாவும் சாந்தி அடையும், அவங்களும் வந்து அந்த காக்கை ரூபத்தில் வந்து சாப்பிட்டுட்டு போய் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குது. இப்படி புரட்டாசி மாதம் வந்து பித்திருக்களோடுக்கு ரொம்ப உகந்த மாதம். புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னிராசியில் பயிற்சியாகி தென்திசை நோக்கி பயணம் செய்யும். தென்திசைங்கிறது எப்பொழுதுமே வந்து என்னென்னா, நம்மளுடைய பெரியவங்க சொல்கிறது என்னென்னா, யமதர்மன் இருக்கிற திசை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி யமதர்மன் இருக்கிற திசைங்கிறதுனால இந்த புரட்டாசி மாதத்தில் முன்னோர்களை வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. பித்திருக்களை வழிபடுறதுக்கு சிறந்த நேரம் என்ன அப்படின்னா இந்த மாலையபட்சங்கிறது. இந்த மாலையபட்சங்கிறது 14 நாள் நம்ம மாலையபட்சம் கொண்டாடுவோம். இந்த மாலையபட்சத்தில் நம்ம வீட்டில் இறந்து போன முன்னோர்களுக்கு நம்ம வந்து திதி கொடுப்போம், அவங்கள நினைத்து வழிபடுவோம், அவங்களுக்கு திதி கொடுப்போம், அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம சமைச்சு படைச்சி காக்கைக்கு வச்சு நம்மளும் சாப்பிடுவோம். அதுலேயும் இந்த மாலையபட்ச அமாவாசைங்கிறது ரொம்பவே விசேஷம். இப்படி பண்ணுறது மூலமாக நமக்கு என்னென்னா, பித்திருக்களை நம்ம திருப்திப்படுத்துறது மூலமாக நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் உண்டு. ஏன்னா நாராயண வழிபாடே, வைகுண்டத்துக்கு நம்ம போகணுன்னு ஆசைப்படணும் அப்படின்னா நாராயணனை வழிபடணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. இதுக்கு ஒரு சின்ன கதை கூட இருக்குது. பெருமாள் வைகுந்தத்திலிருந்து பூமியை நோக்கி வராராம். அப்படி வரும்பொழுது அவர் சொல்லிட்டு வரார் நாரதர்கிட்ட, நான் பூமிக்கு போகிறேன், நான் வந்து பூமியில் வந்து என்னை மக்கள் எப்படி வழிபாடு செய்கிறாங்கன்னு பாரு அப்படின்னு. நாரதர் நினச்சார், வைகுண்டத்தில் இத்தனை பேர் தேவர்கள்லாம் இருக்காங்க, நாங்கள்லாம் வழிபடாததை என்னத்தை பூமியில் வந்து மனிதர்கள் வழிபட போகிறாங்க அப்படின்னு நினச்சாங்க. அதுக்காக நாரதர் வந்து பூமியில் வந்து மக்கள் வந்து எப்படி வழிபடுறாங்க நாராயணனை அப்படின்னு வந்து பார்க்க வந்தார். அப்படி பார்க்க வரும்பொழுது ஒவ்வொரு புரட்டாசி சனிக்கிழமையும் மக்கள் வந்து, பூமியில் இருக்கிற மக்கள் வந்து விரதம் இருந்து பட்னியாக கிடந்து நாராயணனை வழிபட்டு நாராயணனை துதி செஞ்சு அவங்க வந்து புரட்டாசி மாதத்தை கொண்டாடுறத நாரதர் பார்த்து வியந்து போனாராம். இந்த கதை செவி வழி செய்தியாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். மாலைபட்சத்தோட கடைசி தினத்தில் தான் மாலைபட்ச அமாவாசை வரும். இதை தவிர்த்து இந்த மாலைபட்ச அமாவாசை அன்னைக்கு நவராத்திரி தசரா ஆரம்பிக்கும். நவராத்திரிங்கிறது என்னென்னா, 9 நாளும் நம்ம வந்து தேவியை வழிபட்டு 10வது நாள் விஜயதசமியை நம்ம கொண்டாடுவோம். இந்த 9 நாளில் முதல் 3 நாள் துர்கைக்கும், அடுத்த 3 நாள் நம்ம வந்து லக்ஷ்மிக்கும், அடுத்த 3 நாள் சரஸ்வதிக்கும் நம்ம பெரியவங்க வகுத்திருக்காங்க. இந்த முதல் 3 நாள் துர்கை வழிபாடு ரொம்ப சிறந்தது, அடுத்த 3 நாள் லக்ஷ்மியை வழிபடுவாங்க, கடைசி 3 நாளில் சரஸ்வதியை வழிபடுவாங்க, அந்த 10வது நாள் விஜயதசமி கொண்டாடுவாங்க. இந்த விஜயதசமி அன்னைக்கு நம்ம வந்து எந்த காரியம் செஞ்சாலும் வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. குழந்தைகளுக்கு வித்யா ஆரம்பம் பண்ணக்கூடிய உகந்த நாள் வந்து விஜயதசமி. அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரியவங்க வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போடுறதுக்கு முன்னாடி இந்த விஜயதசமி அன்னைக்கு நெல்லில் வந்து அவங்க கையை பிடிச்சி வித்யாரம்பம் பண்ணுவாங்க, எழுத வைப்பாங்க. அப்படி எழுத வச்ச பிறகு தான் அவங்க ஸ்கூலுக்கே அனுப்புவாங்க. இந்த வித்யாரம்பம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் விஜயதசமி அன்னைக்கு எல்லா விதமான நல்ல செயலும் பண்ணலாம், எந்த செயல் பண்ணாலும் அது வெற்றிகரமாக முடிவடையும் அப்படிங்கிற நம்பிக்கை உண்டு. மகிஷாசுரனை வதம் செய்வதற்காக அம்பிகை வந்து தவம் இருந்து நோன்பு நூற்ற காலம்தான் அந்த நவராத்திரி காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. மகிஷாசுரனை அழிக்கிறதுக்காக அலைமகள், கலைமகள், மலைமகள் 3 பேரும் ஒன்று சேர்ந்து இந்த நவராத்திரி காலங்களில்
தவம் இருந்து நோன்பு நுற்ற காலம்தான் நவராத்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 9 நாளும் தவம் இருந்து விஜயதசமி அன்னைக்கு மகிஷாசுரனை அழித்து வதம் செய்து வெற்றி மாலை சுடுறாங்க அம்பாள். இதை கொண்டாடுறதுக்காக தான் நம்ம வந்து நவராத்திரியை நம்ம கொண்டாடுறோம். இந்த நவராத்திரியில் 9 நாளும் நம்ம வந்து கொலு வச்சு பூஜை பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான சுண்டல்லாம் செய்து நைவேத்தியம் பண்ணி அம்பாளுக்கு நம்ம வந்து அம்பாளுடைய ஸ்லோகங்கள்லாம் சொல்லி நம்ம வழிபடுறோம். புரட்டாசி மாதம் மழை பெய்ய தொடங்கிறதுனால பூமி வந்து குளிரடையும். அதுக்கு முன்னாடி அடித்த வெயில்னால் பூமி சூடடைஞ்சு மழை பெஞ்ச உடனே அது அந்த வெப்பத்தை எல்லாத்தையும் வெளிப்படுத்தும். அதனால் நமக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுனால நவராத்திரியும் பொழுது 9 நாளும் நம்ம வந்து தேவியை வழிபட்டு 9 விதமான தானியங்களை வைத்து சுண்டல் செய்து தேவிக்கு படைச்சிட்டு நம்மளும் சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுனால தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுண்டல் வந்து இந்த நவராத்திரி பொழுது பண்ணணும் அப்படின்னு பெரியவர்கள் ஐதீகம் வச்சாங்க. சரஸ்வதி பூஜை அன்னைக்கு புஸ்தகத்தெல்லாம் எடுத்து பூஜையில் வச்சு பூஜை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கவுங்க செய்கிற தொழிலோட ஆயுதத்தையும் வச்சு பூஜை பண்ணுவாங்க. இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு கடைகள் வீடுகள் எல்லாவற்றிலையுமே வந்து சிறப்பாக வந்து பூஜை செய்து அன்னைக்கு வந்து தேவியை தொழுது அவங்களுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லி அவங்க செய்கிற தொழிலுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிப்பாங்க. மறுநாளைக்கு விஜயதசமி அன்னைக்கு அந்த ஆயுத பூஜை முடிஞ்ச அந்த டூல்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க தொழிலை பழையபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது பண்ணுறது மூலமாக என்ன ஆகும்னா அவங்களுடைய தொழில் மேலும் மேலும் விருத்தியாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பொதுவாக தமிழக மக்கள்கிட்ட உண்டு. புரட்டாசி மாதம் திருப்பதியில் பிரம்மோத்சவம் நடைபெறும். இந்த பிரம்மோத்சவம் ஆரம்பிக்கிறதுக்கு கருட கொடி ஏற்றி முளைப்பாரியெல்லாம் செஞ்சு முளையெல்லாம் கட்டி அவங்க வந்து கொடியை ஏற்றி இந்த திருவிழாவை தொடக்குவாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் பெருமாள் விதவிதமான அலங்காரத்தோட வீதி வளம் வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார். கடைசி நாள் அன்னைக்கு ஹோமம்லாம் பண்ணி துவஜாரோகணம்லாம் பண்ணி அவங்க வந்து கருடக்கொடியை இறக்கி இந்த உற்சவத்தை முடிப்பாங்க. இப்படி பிரம்மோற்சவம் ரொம்ப சிறப்பாக இந்த புரட்டாசி மாதம் மோற்சவம் நடைபெறும். திருப்பதி மட்டும் இல்லாமல் எல்லா பெருமாள் கோவில்லையும் இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப சிறப்பாகவே கொண்டாடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கதம்ப மாலையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் தயவுசெய்து எங்களிடம் சொல்லுங்கள் ப்ளீஸ். நன்றி, வணக்கம்.